ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டு விட்டேனே, இனி என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டதே என்று வருத்தம் கொள்கிறீர்களா? வந்த வாய்ப்பை சரியாக முழுமையாக பயன்படுத்தி கொள்ளாமல் போய்விட்டேனே என்று கவலை கொள்கிறீர்களா? வாய்ப்புகளை முழுமையாக புரிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்துவதற்கு 4 ரகசியங்களை இந்த வீடியோ பதிவில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என் அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதியோருவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்கள். புதிய வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கை என்பது வாய்ப்புகளால் நிரம்பியது. இது ஒரு வாய்ப்பு தான் என்பதை எத்தனை பேர் புரிந்து கொள்கிறோம்? அப்படி வந்த ஒரு வாய்ப்பை சரியாக எத்தனை பேர் பயன்படுத்தி கொள்கிறோம்? நண்பர்களே, வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நாம் சாதனை படைக்கலாம். முதலாவது வழி, நம்மை நாம் எப்போதும் புதுப்பித்து கொண்டு தயாராக இருக்க வேண்டும். இன்று நாம் பார்க்கிற உலகம் அல்ல, நாளை நாம் பார்க்க போகிற உலகம். முன் எப்போதும் இல்லாத அளவில் இப்போது உலகம் துரிதமாக முன்னேற்றம் கண்டு வருகிறது. அறிவியல், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் என்று எல்லா துறைகளுமே வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது. மார்க் ஜுக்கர்பர்க் சொல்கிறார், தோல்விக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த உத்தரவாதம், நாம் நமது வாழ்க்கையில் துரிதமாக வளர்ச்சி காணும் இந்த உலகத்திலே சவால்களுக்கு முகம் கொடுக்க தயங்குவது. ஒரு பாதுகாப்பான வலயத்துக்குள்ளே இருந்து கொண்டு அபாயங்கள், சவால்களுக்கு எதிர்கொள்ள பயப்பட்டு அதற்குள்ளேயே முடங்கிக் கொள்வது என்கிறார். நண்பர்களே, எனக்கு வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு வரட்டும், நான் அதற்கு பிறகு என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன் என்று இருப்பவர்களும் நம் மத்தியில் இல்லாமல் இல்லை. நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன், எனக்கான வாய்ப்பு ஒரு நாள் நிச்சயம் வரும் என்று அடிக்கடி சொல்வார் ஆப்ரஹாம் லிங்கன். நாம் நமது வாழ்க்கையில் நம்மை எப்போதும் புதுப்பித்து கொண்டு தயாராக இருப்பதன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகளை புரிந்து கொள்வதற்கான சக்தி நமக்கு கிடைக்கும். நமது வாழ்க்கையில் நாம் தயாராக இருப்பதும் வாய்ப்புகளும் சந்திக்கிற இடத்தில்தான் வெற்றி இருக்கிறது என்றார் பாபி ஆன்சர். நண்பர்களே, இரண்டாவது வழி, நாம் தயாராக இருக்கிறோம், நம்மை புதுப்பித்துக் கொள்கிறோம், சரி ஒரு வாய்ப்பு வருகிறது, அதை எப்படி புரிந்து கொள்வது, இனம் காண்பது? எப்போதும் வாய்ப்புகள் கதவு தட்டி கொண்டு இதோ உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது பயன்படுத்துங்கள் என்று அறிவித்தல் விடுத்து கொண்டு நம்மிடம் வருவதில்லை. அவை எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத தருணங்களில், எதிர்பாராத வடிவங்களில் கூட நம்மை வந்து சேரும். நண்பர்களே, மார்க் பெட்டர்சன் என்கிற எழுத்தாளர் ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறார், நமது சிறப்பான நாட்கள் என்பது மோசமான நாட்களில் இருந்து தான் தொடங்குகிறது, சிறந்த வாய்ப்புகள் என்பது பெரும் பிரச்சனைகள் என்கிற முகமூடியோடு தான் நம்மை வந்து சேர்கின்றன என்று ஒரு அழகான விஷயத்தை சொல்கிறார். நமது வாழ்க்கையிலும் நம்மை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள், நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தின் மூலமாக, பிடிக்காத ஒரு நபரிடமிருந்து, அல்லது ஏதேனும் பிரச்சனைகள், சவால்கள் மூலமாக கூட நம்மை வந்து சேரும். நண்பர்களே, கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரக்கூடும், அந்த கஷ்டங்களுக்குள்ளும் இந்த வாய்ப்புகள் ஒளிந்திருக்கக்கூடும். நம்பிக்கையற்ற மனிதர்கள் எப்போதும் வாய்ப்புகளில் கஷ்டங்களையே பார்க்கிறார்கள். நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் ஒவ்வொரு கஷ்டத்திலும் சவால்களிலும் வாய்ப்புகளை காண்கிறார்கள் என்றார் வின்ஸ்டன் சர்ச்சில். மூன்றாவது, நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நமக்குள்ளே கேட்கும் நமது குரல். நமக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது, நமக்குள்ளே ஒரு குரல் கேட்கும், இது என்னால் முடியாது என்று. சில சமயங்களில் அந்த வாய்ப்புக்கு முகம் கொடுக்க விடாமல், முயற்சி செய்யவே விடாமல் அந்த குரல் நம்மை தடுத்துவிடும். இப்படி எதிர்மறையான இந்த எண்ணங்கள் கொண்ட இந்த குரல் நமக்குள்ளே கேட்பதற்கு என்ன காரணம்? நாம் வாழக்கூடிய சூழல், நம்மை சுற்றி இருப்பவர்கள், இப்படி பல விஷயங்கள் இதற்கு தாக்கம் செலுத்தலாம். எப்போதும் நமக்குள்ளே ஒலிக்கும் நமது குரலை நாம் வழிபடுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு அதற்கு முகம் கொடுப்பதற்கு நாம் பழக வேண்டும். நான்காவது நிறைவான விஷயம், வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டீர்கள் என்றால் இனி என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று முடங்கி போய்விடாதீர்கள். அடுத்தடுத்து கிடைக்கும் வாய்ப்புகளையும் சேர்த்து இழக்க நேரிடும். பால் கால்ஹோ என்கிற அறிஞர் சொல்கிறார், வாழ்க்கையில் இந்த வாய்ப்புகளை தவற விட்டு விடுவேனோ என்கிற பயத்தினாலேயே பலர் அதிகமான பல வாய்ப்புகளை இழந்து போய்விடுகிறார்கள் என்கிறார். ஆகவே இப்போதும் நாம் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு இருப்போம், வாய்ப்புகளை கைப்பற்றி கொள்வோம், அதன் மூலமாக வாழ்க்கையில் சாதனை படைப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரும் என்று நம்புகிறேன். பயன் தரும் என்று நீங்களும் நம்பினால் உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்கள், இந்த வீடியோவினுடைய நிறைவிலே முடியாததை முயலுங்கள் என்கிற ஒரு அற்புதமான வீடியோ பதிவையும், அதே போல உங்களால் முடியாதது எதுவும் இல்லை என்கிற ஒரு வீடியோ பதிவையும் தருகிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்கள். புதிய வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.